ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சம்மர் லீவ்லாம் விட்டுருப்பாங்க, எல்லாரும் ஜாலியாக இருப்பீங்க. உங்களுக்கு கூட ஏஞ்சல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் தானே? நீங்கள் ஏஞ்சல்ஸ் மாதிரி க்ரௌன் வச்சிருக்க மாதிரி நிறைய கனவுலாம் கண்டிருப்பீங்க. இப்போ கூட தேவதூதர் கூட பேசின கிதியோன் அங்கிள் பற்றி நம்ம ஒரு கதை கேட்க போகிறோம். கேட்கலாமா? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கிற மாதிரி இஸ்ரேலருக்கும் மீதியானருக்கும் அடிக்கடி போர் நடக்கும். எப்படி வெட்டுக்கிளி கூட்டம் கூட்டமா வந்து வயல்வெளியில் உள்ள பயிரெல்லாம் பச்சித்து போடுதோ, அதே மாதிரி இஸ்ரேலரோட வயல்வெளியெல்லாம் மீதியானியர் கும்பல் கும்பலா வந்து அழிச்சு போட்டுருவாங்க. அங்க உள்ள உணவு, ஆடு மாடுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க. இதனால இஸ்ரேலருக்கு ஒரே கஷ்டம், அவங்களால மீதியான எதிர்த்து போரிடவே முடியல. தான் வயல விளைஞ்சிருந்ததெல்லாம் பத்திரமா அறுவடை செஞ்சு வீட்டுல வைக்கணும்னு கிதியோன் அங்கிள் பயத்தோட வேலை பார்த்தாங்க. அப்ப திடீர்னு ஒரு தேவதூதர் தோன்றி பராக்கிரமசாலிய கத்தர் ஒரு புதிய உற்சாகம். சிறிய எண்ணிக்கையான வெறும் 300 பேரை கொண்டு பெரிய படையை கொண்ட மீதியானரை முறியடிச்சு வெற்றி கண்டாங்க கிதியோன் அங்கிள். இவங்களை பயந்தாங்கோலின் சொன்ன எல்லாரும் சல்யூட் அடிச்சாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களால செய்ய முடியாத காரியத்தை நினைச்சு பயப்படுறீங்களா? நம்மளோட ரிசல்ட், படிப்பு, விளையாட்டுன்னு எதை குறித்தும் பயம் வேண்டாம். ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது எப்பவும் வெற்றி தான். பயந்தாங்கோலிய கூட பராக்கிரமசாலியா மாற்ற தன்மை நம்ம ஏசப்பாக்கு மட்டும்தான் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்குரிய வசனமும் பாடலும் கேட்கலாமா? இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். ரோமர் 8:37. கோதுமை மணி போரடிக்கும் கிதியோனே கிதியோனே கிதியோனே, கோதுமை மணி போரடிக்கும் கிதியோனே கிதியோனே கிதியோனே, பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார், கத்தர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடே போ, இஸ்ரவேலை நீ ரட்சிப்பாயே. உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடே போம், இஸ்ரவேலை நீ ரட்சிப்பாயே. பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார், பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.